முத்திரையை போட்டுட்டா போட்டவனே மாற முடியாது. தேவன் வார்த்தை மாறாதவர். அவருக்கு முத்திரையே தேவையில்லை. அவர் வார்த்தை தான் முத்திரை. ஆனா உனக்கு கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நீ விசுவாசி ஆன போது உனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் முத்திரை போட்டாராம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே புதிதாய் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்திலிருந்து இவர்களை நானும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி செல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டது, இவர்கள் எதிர்காலத்தை குறித்த கவலைகள் மாற்றப்பட்டது என்கிற ஒரு உள்ளத்தோடு கடந்து செல்லட்டும். தேவரீர் இவர்களுக்காய் செய்து முடித்தவர்களை பார்க்கத்தக்கதாக இவர்களை கண்கள் திறக்கப்படட்டும். ஆணி பாய்ந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசனை கடந்து செல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிகள் ஆனபோது. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே. விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள், நான் இப்போ வாசிப்பேன், நீங்கள் எல்லாம் கைத்தட்டணும், முத்திரை போடப்பட்டீர்கள். ஐ வாஸ் சீல்டு. வூ, கையை தட்டு. நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் எம்எல் என்ன போட்டாராம்? கையை தட்டுங்க. இந்த வசனத்தை ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த முத்திரைன்ற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு. ஒரு முத்திரையை போட்டுட்டா அதுக்கப்புறம் போட்டவனே மாற முடியாது. முத்திரையை போட்டுட்டா போட்டவனே மாற முடியாது. தேவன் வார்த்தை மாறாதவர். அவருக்கு முத்திரையே தேவையில்லை. அவர் வார்த்தை தான் முத்திரை. ஆனால் உனக்கு கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நீ விசுவாசி ஆன போது உனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் முத்திரை போட்டாராம். ஆமென். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவர்களை அறிந்து கொள்வான். இப்ப அடுத்த இடத்துக்கு வரேன். எப்ப தேவனுடைய அறிவு உங்களுக்கு வருகிறதோ, கைய தட்டுங்க. அவருக்கு தேவனுடைய அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்னவாய் மாறுகிறீர்கள்? தேவனாய் மாறுகிறீர்கள். கைய தட்டுங்க. அவருக்கு ஆமென். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒருவன் தான் விசுவாசி ஆன போது தனக்குள்ளே என்ன வேலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அதுதான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க விசுவாசி ஆகுறீங்களே, ஆகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்குது. ஆகவே விசுவாசி ஆன போது என்ன நடந்தது, என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருப்பது போல நீங்கள் அமர்ந்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் விசுவாசி ஆன போது என்னெல்லாம் நடந்திருக்கு என்பதை ஆவியானவர் பார்க்கும்படி உங்கள் கண்களை திறந்துருவாராக. நீங்கள் விசுவாசிகளான போது முதலாவது உங்களுக்கு முத்திரை போட்டாராம் கர்த்தர். முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, நான் விசுவாசியான போது என்ன நடந்தது என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்காங்களேன், நீ எப்படி தான் இருப்பீங்க? அந்த ஆசீர்வாதத்தை வாங்காதவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பீங்க. கையில் ஒரு 500 ரூபா இருக்கு, நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க ஒரு 300 ரூபாய்க்கு, 300 ரூபா இங்கே இருக்குது, 300 ரூபா இருக்குது, 300 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு வந்து ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது உங்களுக்கு. ஆனால் ஐஸ்கிரீம் கூட ஒரு 200 ரூபா வேணும். ஆனால் 200 ரூபா உங்கள்கிட்ட இல்லை. அதனால் ஆசைப்பட்டாலும் சாப்பிடாமல் வரீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பையில் ஒரு 200 ரூபா இருக்குது. நேற்று பேண்ட்டு போடும்போது வச்சுருந்த 200 ரூபா இருக்குது. அப்போ 200 ரூபா உங்கள்கிட்ட இருந்தாலும் இருக்குன்ற அறிவு இல்லாதனால நீ ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டே தான் வீட்டுக்கு வரப்போகிறீங்க. அப்போ இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் ரூபா இருக்கா இல்லையா என்பதை பொறுத்தல்ல, ரூபா இருக்குன்ற அறிவு இருக்கா இல்லையா என்பது தான். ஸோ தேவன் நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது
உங்களுக்கு தெரியுது தெரியலன்னு அவர் யோசிக்கல. உங்களுக்கு தெரியாட்டினாலும் நீங்க அதை உணராட்டினாலும் அவர் குத்துறத குத்திட்டாரு. கை தட்டுங்க, அவருக்கு என் மேல முத்திரைய போட்டுட்டாரு.